நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரை நம்முடைய பிரிமியம் வீடியோ நேயர்களுக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இத்தனை கிரகம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ வந்து குரு அவருடைய திசையில் 12 லக்னங்களுக்கும் என்ன விதமான பலன்களை தருவார், அந்த குரு திசையுடைய நுட்பங்கள் என்ன, குருவின் நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு சிறிய வீடியோவில் பார்க்கலாம். ஜோதிடத்தில் முதன்மை கிரகம் சூரியன் கூட கிடையாது, குரு தான். ஒரு மனிதனுக்கு நல்லவைகளை மட்டுமே பெறுவதற்கு விதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் இயற்கை சுபகிரகம். அளவில் பெரியது, ஒளியில் பெரியது, விஞ்ஞான ரீதியாக, ஜோதிடம் வேண்டாம், விஞ்ஞான ரீதியாக குருவின் பார்வை ஏன் சிறப்பாக சொல்லப்படுகிறது அப்படின்னாலே, உண்மையில் விஞ்ஞானிகளே இதுவரை அறியாத ஒரு ஒரு உண்மை என்னென்னா, அத்தனை கோள்களிலும் சூரிய, எல்லா கோள்களுமே சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றன, குரு மட்டுமே சூரிய ஒளியை ஒரு குறிப்பிட்ட அளவில் வாங்கி பிரதிபலிக்கின்ற நிலையில், குரு மட்டுமே தான் வாங்குகின்ற சூரிய ஒளியை 2 மடங்காக திரும்பி பிரதிபலிக்கிறது. இது வந்து விஞ்ஞான ரீதியிலான உண்மை. இது எவ்வாறு நிகழ்கிறது? இன்னொன்று, குரு வந்து ஒரு வாயு கிரகம். குரு தான் வாங்குகின்ற ஒளியை 2 மடங்கு திருப்பி பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. அது ஏன் எப்படின்றத ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விஞ்ஞானிகள் இதுவரைக்கும் ஒரு புரியாத ஒரு புதிராக இந்த குருவின் ஒளித்திறன், பிரதிபலிப்பு திறன் இருக்கிறது. இதைத்தான் இந்த குருவின் 2 மடங்காக சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் தன்மையைத்தான் நாம் குருவின் பார்வை, அது கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். குருவின் பார்வை கோடி நன்மைன்னு சொல்கிறோம். விஞ்ஞான ரீதியிலான உண்மை இது. யாரா சயின்ஸ் தெரிஞ்சவங்ககிட்ட, பௌதிகம் தெரிஞ்சவங்ககிட்ட கூட இதை பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். ஆக இந்த அமைப்பின்படி குருவின் பார்வை ஏன் கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இது. ரெண்டாவது, அடிக்கடி சொல்வேன், ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டிருந்தாலும் குருவும் சுக்கிரனும் கெடக்கூடாது. குருவும் சுக்கிரனும் கெட்டாலே அந்த ஜாதகர் இந்த மண்ணில் பிறந்ததற்கான அர்த்தத்தை உணராமலேயே போய்விடுவார். குருவும் சுக்கிரனும் எந்த நிலையிலும் மிக மோசமாக கெடக்கூடாது. ஒரு வாழ்வின் கடை நிலையில் இருப்பவர்கள், எதையும் அனுபவிக்க இயலாதவர்கள், எதிலும் தடுமாறி திரிபவர்கள் அனைவரையுமே பார்த்தா இந்த குரு சுக்கிரன் பலவீனமாக இருப்பார்கள், சூரியன் சந்திரன் கெட்டு போயிருப்பாங்க. இந்த ஒளி கிரகங்களும் பஞ்சமகா பூத கிரகங்களில் மாபெரும் இயற்கை சூழலான இந்த குருவும் சுக்கிரனை கெடக்கூடாது. ஏன் கெடக்கூடாது? அடிக்கடி சொல்கிறாங்க, பூமியில் மனிதன் பிறந்ததற்கான ஏன் பிறந்தான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உண்மையை நோக்கி இந்த மனித சமூகம் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு வந்து ஒரு தனி மனிதனின் ஆயுள் போதாத நிலையில், ஒரு தனி மனிதன் அதிகப்படியாக ஒரு 85-90 வயசு வரைக்கும் இருப்பான் அப்படின்ற நிலைமையில், இந்த உலகம், ஒட்டுமொத்த உலக சமுதாயம் ஒரு உண்மையை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பில், ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் அந்த உண்மையை நோக்கி போய் அடைவதற்கு அல்லது அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எனும்போது, ஒரு மனிதன் தன்னுடைய பிரதிநிதியை, ஜெராக்ஸை, மகன் மகள் என்ற பெயரில் விட்டுவிட்டு செல்கிறான் என்கின்றது தான் உண்மையான ஆன்மீக மெய்ஞான அமைப்பு. அந்த மெய்ஞான அமைப்புக்கு குழந்தை பெறுவதற்கு துணையாக இருக்கின்ற ஒரு மாபெரும் இயற்கை சுபகிரகம் குரு. அந்த குழந்தை பெறுவதற்கான காமத்தின் அமைப்பு, தாம்பத்திய சுகம் என்கின்ற அமைப்பு சுக்கிரனால் தரப்படுவது. ஆகவே இந்த 2 மாபெரும் சுபர்களும், தாம்பத்திய சுகத்தை கொடுக்கின்ற சுக்கிரனும் புத்திர சுகத்தை கொடுக்கின்ற குருவும் எந்த ஒரு ஜாதகத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு உண்மையான அமைப்பை அடையாமையே போயிடுவார். அதனால தான் குருவுக்கு அதிக சுபத்துவம். அந்த குருவின் பார்வையோட சுபத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? குருவின் பார்வையோட சுபத்துவம் அந்த 2 மடங்கு ஒளிபரப்பு திறனோடு சம்மந்தப்பட்டது. அதான் எந்த ஒரு அமைப்புலேயுமே வந்து அடிக்கடி சொல்லுவோம், குருவின் பார்வை வந்து ஒரு வீட்டோ பவரை போல உண்டது. உலகத்தில் ஏறத்தால் ஒரு 200 நாடுகள் இருக்கின்றன ஐநா சபையில் உறுப்பினர்களாக. இந்த 200 நாடுகள் இருந்தாலும் ஒரு 5 நாடுகளுக்கு மட்டுமே ஒரு பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்தியாவிற்கு கூட கிடையாது. இங்கிலாந்து ஃப்ரான்ஸு சைனா, ரஷ்யா, அமெரிக்கா இந்த 4-5 நாடுகளுக்கு மட்டும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 200 நாடுகள் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் இந்த 5 நாட்டில் ஒன்று, ஏதாவது ஒன்று அந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்தால், வீட்டோ பவரால் அந்த தீர்மானத்தை ரத்து பண்ண முடியும்.
இந்த 200 நாடுகளில் எந்த ஒரு 200 நாடுகளுமே சேர்ந்து கொண்டிருந்தா கூட அந்த 5 நாடுகளில் ஒரு நாடு நினைத்தால் கூட அந்த தீர்மானத்தை செயலற்றதாக ஆக்கக்கூடிய ஒரு பவர், ஒரு அதிகாரம் அந்த வீட்டோ பவர் என்ற முறையில் அந்த 5 நாடுகளுக்கு இருக்கிறது போலவே ஜாதகத்தில் இருக்கின்ற அத்தனை கெடு பலன்களையும் தன்னுடைய பார்வை அல்லது இணைவு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விஷயம், அதைத்தான் நான் சுபத்துவம்னு சொல்கிறேன். அந்த சின்ன விஷயத்தினால அப்படியே அனைத்தையும் தலைகீழாக மாற்றி அந்த ஜாதகனை தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை குரு என்கின்ற ஒரு மாபெரும் சுபருக்கு உண்டு. எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் ரிஷப துலாம் லக்னத்திற்கு அவர் கடுமையான பாவியாக வருவார். ரிஷப துலாம் லக்னத்திற்கு, ஏனென்றால் அவருக்கு பிடிக்காத விரோதியாக வகைப்படுத்தப்படுகின்ற சுக்கிரனின் லக்னமான ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் குரு 6 மற்றும் 8 வருவார். துலாத்திற்கு 6ஆம் இடத்தில் அதிபதியாக வருவார், ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் அதிபதியாக வருவார். 8ஆம் இடத்தை விட 6ஆம் இடமே அதிகமான கடுமையான கெடுபலன்களை தரும் அப்படிங்கிற விதிப்படி துலாம் லக்னக்காரனுக்கு குருதசை வரவே, துலாம் லக்னக்காரனுக்கு குருதசை வரவே கூடாது. ஆயினும் அந்த குரு பலவீனமாக கூடாது, புத்திர சுகம் கெடும், தன சுகம் கெடும். ஆக எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகமான எந்த ஒரு நிலையிலும் இயற்கை சுபகிரகமான குரு எந்த ஒரு அமைப்பிலும் வந்து ஒரு பலவீனமாக இருக்கிறது. புத்திர சுகம் அவருக்கு 2 காரகத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, புத்திர பாவகம், தனபாவகம், இந்த 2, 2, 5 இது ரெண்டுக்குமே அவர் தான் காரகன். ஆக அந்த அமைப்பில் எல்லாமே அவர் பலவீனமாக இருக்கின்ற நிலையில், பலவீனம்னா என்ன, சனியோடு சேருதல், ராகுவோடு சேருதல், அதாவது தன்னுடைய ஒளியை இழத்தல், சூரியனோடு சேர்ந்து அஸ்தமாவதல், அஸ்தமனம், கிரகணம், குரு சந்தால யோகம் என்று சொல்லப்படக்கூடிய சனியோடு சேர்தல், இந்த அமைப்புகளில் அவர் நிச்சயமாக பலவீனமாவார். அவர் அதிகமான பலவீனமாகின்ற நிலைமையில் புத்திர பாக்கியம் கெடும், காசு பணம் வர்றதும் கெடும், இதெல்லாம் கெடக்கூடாது. அவர் வந்து கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய சுக்கிரனுடைய ரிஷப துலாம் லக்னங்களாக இருந்தாலும் அவர் வந்து கெட்டு போகக்கூடாது. இதுதான் அமைப்பு. அதனால தான் பொதுவாகவே சொல்லிடுறேன், எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு கெடக்கூடாது. அவர் ஆதிபத்திய கெடுதல்களை தந்தாலும் அவருடைய மிக மிக முக்கியமான காரகமான பணத்தையும் குழந்தைகளையும் தருவதற்கு விதிக்கப்பட்ட ஒரே கிரகம் அவர்தான். சுக்கிரன் பணத்தை அனுபவிக்க கொடுக்கப்பட்ட கிரகம், அதாவது பணத்தை தருபவர் குரு, ஆனால் அந்த பணத்தை செலவு செய்ய வைப்பவர் சுக்கிரன். இன்னொன்று, பணத்தை செலவு பண்ணாதான் ஜாலியாக இருக்க முடியும். ஆக ஜாலியாக இருக்க வைக்கப்பவர் சுக்கிரன். பணத்தை தண்ணீரைப் போல செலவு செய்ய வச்சு அந்த பணத்தின் மூலமான சுகங்கள், பணத்தால் கிடைக்கின்ற விலையால் விலை கொடுத்து கிடைக்கின்ற சுகம், ஒரு புத்திர சுகம் வந்து விலை கொடுத்து கிடைக்காதது, ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையில இருக்கின்ற ஒரு சுகம்ன்றது வேற. ஆனால் அதே நேரத்தில் வேறு விதமான காசால் வாங்கப்படக்கூடிய சுகம், அம்மாவை காசால் வாங்க முடியாது, வேற ஒன்றாக காசால் வாங்கலாம். அந்த அமைப்பின் உள்ள அத்தனை விஷயங்களையும், உலகத்தில் இருக்கின்ற லௌகீக ஜாலியான விஷயங்கள் எல்லாத்தையுமே சுக்கிரன் தருவார். ஆனால் அவர் அந்த சுக்கிரன் தருவதற்கான சுகத்திற்கு அடிப்படை தேவையான பணத்தை குரு தருவார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் குரு வந்து பலவீனம் ஆகவே கூடாது. அவர் வேறு விதமான ஒரு இடத்துல நேரடியாக பலவீனமாகி இருந்தாலும் வேறு விதமான ஒரு மறைமுகமான வலுவை அடைந்தால்தான் அந்த குரு தரும் சுகங்களை நாம் அனுபவிக்க முடியும். ஆகவே எப்போது பலவீனம் அடைவார் என்பதையும் சொல்லிட்டேன். சூரியனோடு மிக நெருங்கி அஸ்தமனம் ஆயிருப்பார். அஸ்தமனமானால் அவருடைய பார்வை திறன் குறையும். சூரியனோடு 3 டிகிரிக்குள் நெருங்கிய 2, 3, 2, 1 சூரியனோடு ஒரே டிகிரியில் இருக்கிற குருவுக்கு அஸ்தமனத்துக்கு பார்வையே கிடையாது. 4 டிகிரியில் இருந்தால் கூட கண்டிப்பாக பார்ப்பார். 3 டிகிரிக்கு அப்பால் வெளியில் வந்துட்டாலே கண்டிப்பாக பார்ப்பார். அவர் குறைந்த அளவு திறனுடைய பார்வையாவது இருக்கும். அஸ்தமனமாகாத குரு அவருடைய இதோ கேட்டார் போல, குரு வந்து குருவின் ஆட்சி வீடுகள், மூலத்திரிகோண வீடு தனுசு, அந்த தனுசுலேருந்து அவர் சிம்மத்தை பார்க்கின்ற நிலைமை மிகப்பெரிய அரசனை உருவாக்குகின்ற நிலைமை. அதே போல் ஆட்சி வீடு மீனம், ஆட்சி வீட்டுக்கும் மூலத்திரிகோண வீட்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஆட்சி வீடு என்பது உச்ச வீடு கடகம், உச்சனைக்கு அடுத்த நிலை மூலத்திரிகோண வீடு தனுசு, தனுசுக்கு அடுத்த நிலை ஆட்சி மீனம். இந்த 3 அமைப்புகள்லேயும் அவர் வந்து மிகப்பெரிய நல்ல யோகங்களை செய்வார். இந்த அமைப்பில் அவர் பார்க்கின்ற ஒளி வந்து மிகச்சிறிய நல்ல ஒளியாக இருக்கும். உச்சனுடைய கடக வீட்டில் இருக்கிறதும் தனுசில் இருக்கிறதும் மீன வீட்டில் இருக்கிறதும். அதனை அடுத்து நட்பு வீடுகள்னு சொல்லப்படுகிறது சூரிய செவ்வாயின் வீடுகள். சூரிய செவ்வாயின் வீடுகள்லையும் அவர் வந்து மேஷம், விருச்சிகம், மேஷம், விருச்சிகம், சிம்மம், இந்த 3 வீடுகள். இப்போ ஏற்கனவே நான் ஒரு 3 வீடு சொல்லிட்டேன், கடகம் மீனம், கடகம் தனுசு மீனம், இந்த 3 வீடுகளில் அதிக ஒளித்திறனோடு இருப்பார். ஆட்சி மூலத்திரிகோணம் உச்சம், மேஷம், விருச்சிகம், சிம்மம், அதனால சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு, அதாவது அதிநட்பு வீடுன்னு சொல்லுவோம். சிம்மம் அதிநட்பு வீடு,
மேஷமும் விருச்சிகமும் நட்பு வீடு. இந்த மூணு வீட்லேயும் ஆக 12 வீடுகளில் இந்த 6 வீடுகளில் அவர் மிகச்சிறந்த ஒளித்திறனோடு நல்ல ஒரு அமைப்போடு ஒரு சந்தோஷ மனநிலையோடு இருப்பார். இந்த வீடு 6 வீடுகளுக்கு அடுத்து, இந்த 6 வீடும் பர்ஃபெக்ட். இந்த 6 வீட்டில் இருந்துட்டாலே குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது உச்ச வீடான கடகத்திலும் மூலத்திரிகோண வீடான தனுசிலும் ஆட்சி வீடான மீனத்திலும் அவர் மிக ஒரு ஒரு உயரிய ஒளித்திறனோடு இருக்கின்ற ஒரு நிலையில, அதனை அடுத்து சிம்மத்தில் அதிநட்பு வீட்டில் இருப்பார். அதனை அடுத்து மேஷத்திலும் விருச்சிகத்திலும் நட்பு வீட்டில் இருப்பார். இதனை அடுத்து நீங்க டக்குன்னு வந்தனும்னா சனியின் மகர கும்ப வீடுகள். சனியின் மகர கும்ப வீடுகள், சனியோடு அவருக்கு பகை கிடையாது. சனி வந்து அவரை சமமாக கருதக்கூடிய வருகிறார். பகையை விட சமம், பகைன்னு சொன்னாலே புதன் தான் பகை. புதன் பகையாக இருப்பார். ஏன்னா எதிர் எதிர் வீடுகள் இருக்க அமைப்பில் புதன் பகையாக வருவார். புதன் பகையாக வருகின்ற அதே அமைப்பில் சுக்கரன் எதிர்த்தன்மையுள்ள கிரகமாக தான் கருதப்படுகிறாரே தவிர எதிரி கிரகமாக சொல்லப்படலை. ஆக இப்போது இந்த 8 வீடுகளுக்கு வந்துட்டோமா, 6 வீடுகள் முதல் சொல்லிட்டோம், இன்னும் 2 வீடுகள் மகர கும்பம். இந்த கும்பத்தில் குரு குரு இருக்கிற அமைப்பில் வந்து அவர் சிம்மத்தை பார்ப்பார். கும்பகுரு வந்து ஒரு ஆன்மீக அமைப்போடு கொடுப்பார். கும்பத்தில் குரு இருக்கின்ற கும்பத்தோடு தொடர்பு கொண்ட நாளில் தான் கும்ப மேலே கொண்டாடுறாங்க. கும்பத்தோடு குரு தொடர்பு கொண்ட 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பத்தோடு அவர் தொடர்பு கொண்ட நாளில் தான் கும்பமேளா, இந்த வட இந்தியாவில் கும்பமேளா கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த கும்பமேளா அப்போ தான் வரும். ஆக ஆன்மீக காரணமான ஒரு கிரகம் சனி. இன்னொரு ஆன்மீக கிரகமான சனியின் ஸ்திர வீட்டில் போய் உட்காரும் போது அவர் வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்போடு செய்வார். ரெண்டாவது மகரத்தில் வந்து அவர் நீச்சம் அடைவார். ஆயினும் நீச்சம் அடைஞ்சாலும் ஒரு ஓரளவுக்கு நல்ல நல்ல கிரகம் தான் அவர். நீச்சம் அடைகிறது தப்பு தான், ஆனால் நீச்ச பங்கமாக இருந்தால் நல்ல நல்ல வேணும். அங்கே வக்கரமாக இருந்தார். நீச்சமடைந்தான் கடைசி வீடாகத்தான் மகரத்தை பார்க்கணும். ஆனால் மகர லக்னத்திற்கு திக்பலம். இதற்கடுத்து இந்த இப்போ நான் சொல்கிறது ஒரு குருவின் ஸ்தானபலம். ஸ்தானபலத்துக்கு அடுத்து குருவினுடைய திக்பலம் வருகின்ற போது அது வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். ஆக மகரம் வந்து கெட்டு போகாதுன்றதுக்காக சொல்ல வரேன். சனியின் மகர கும்பங்களில் கும்பத்தில் அவர் ஆன்மீக அமைப்பில் சனியின் நட்ட சம வீட்டில் அவர் ஒரு நல்ல ஒளித்திறனோடய இருப்பார். மகரத்தில் வந்து ஒளியின் அமைப்பு குறையும், நீச்சமாக இருக்கும். நீச்ச பங்கம் அமைந்திருந்தால், நல்ல முறையான நீச்ச பங்கம் அமைந்திருந்தால் அங்கேயும் ஒரு நல்ல பலன்களை செய்வார். அவர் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்னு வந்துட்டிங்கனாலே மிதுனம், மிதுனம் கன்னி, மிதுனம் கன்னி இந்த இரண்டு இடங்கள்லையும் அவர் குறைந்த ஒளித்திறனோடு பகைத்தன்மையோடு இருப்பார். மிதுனம் கன்னி, அதனை அடுத்து ரிஷபம் துலாம். இந்த ரிஷபம் துலாம், இந்த ரிஷபத்தை கூட குருவுக்கு நிறைய விதிவிலக்கு இருக்குங்க. ரிஷபத்தில் இருக்கிற குரு கூட நாங்கள் குருவலயம்னு சொல்லுவோம். சில வீடுகளில் இருக்கின்ற குருவலயம்னு சொல்லப்படக்கூடிய அவர் சுபர் வீடு இல்லையா. குரு எல்லாத்தையுமே சுபத்துவ தன்மையோடு தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போ இந்த 4 வீடுகளும் ஆகாத வீடுகள்னு சொல்லிட்டேன். கன்னி, மிதுனம், ரிஷபம், துலாம், இந்த 4 வீடுகளும் ஆகாத வீடாக இருந்தாலும் அந்த 4 சுபருடைய வீடுகள். அப்போ அவருடைய அவருடைய தன்மை கொஞ்சம் மாறலாமே தவிர சுபர் சுபராகத்தான் இருப்பார். நிறைய சப்ஜெக்டில் நிறைய கிரகங்களுடைய நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆக இந்த இந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து கெட்ட குரு, பகை குருன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அதற்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கிறது. சிற ராசிகளில் இருக்கின்ற குரு, குரு வலயம் என்று சொல்லப்படக்கூடிய சிற ராசிகள்னா என்ன? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 வீடுகளும் சிற ராசிகள். சிற ராசிகள், இந்த ஸ்திர ராசிகளில் இருக்கின்ற குருவுக்கென்று ஒரு தனி பலம் இருக்கிறது. அதிலும் ரிஷபத்தில் இருக்கின்ற குரு இயற்கை சுவரோடு, அவருடைய இன்னொரு இயற்கை சுவரோட வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் ஸ்திர வீடுகளில் இருக்கின்ற குரு ரிஷப குரு வலயத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு அந்த குருவுக்கும் ஒரு தனி பலம் இருக்கிறது. ஆகவே எத்தகைய நிலையிலும் ஒரு கெட்டுப்போகாத ஒரு அமைப்பாக இருப்பார். ரொம்ப கூடுமான வரைக்கும் நியாயமான அவருக்கு பலவீனம்னா அஸ்தமனம், ராகுவோடு சேர்ந்து 8 டிகிரிக்குள் இணைதல், முழுக்க கிரகணம் ஆகுதல். ராகுவோடு 8-12 டிகிரி நெருங்கிட்டாலே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். இருள், அவர் மிக ஒளியான அந்த கிரகம் ஒரு இருள் தன்மையோடு இயங்க ஆரம்பிக்கும். கிரகணம் அஸ்தமனம், கிரகணம் அஸ்தமனம், சனியோடு சேருதல். இந்த சனியோடு சேருகின்ற வீட்டை பொறுத்து ஆன்மீக அமைப்புகள் இருப்பார். சனியோடு சேருகின்ற ஒரு நிலையை பொறுத்து ஆன்மீக அமைப்புகள் வந்துடும். குரு சனி சேர்க்கை நிச்சயமாக ஒரு ஆன்மீகமான ஒரு விஷயம்தான். ஆனால் அது எந்த பாவகத்தில் அமைகிறது அப்படின்றத பொறுத்து, எந்த பாவகத்தில் எந்த சேர்க்கையோடு. கும்பத்தில் சனிக்கு எது சேர்ந்தால் அது ஒரு அமைப்பு, மகரத்தில் சனிக்கு எது சேர்ந்தால் சனியோடு சேர்ந்தால் ஒரு அமைப்பு, தனுசில் சேர்ந்தால் இருக்கும் பாவக அமைப்புகளை பொறுத்து குருவின் அமைப்பு வந்து ஆன்மீக அமைப்புகளோடு குரு சனி சேர்க்கை இருக்கும். ஆனால் அந்த குரு சனி சேர்க்கையை நம்ம சண்டால யோகம்னு சொல்கிறோம். அதாவது கீழான வேலைகளை செய்ய வைப்பவர்,
உதாரணமாக குரு ஏழு கதிபதியாக இருக்கிறார், ஏழு கதிபதியாகி சனியோடு சேர்ந்து உதாரணமாக புதனோட வீட்டில் சேர்றதுன்னு வச்சுக்கோம். மிதன லக்னம் ஏழாம் அதிபதி குரு. இது வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி பாயிண்ட்டை புதுவெளியில் டக்குன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லி காட்டுறேன், சொல்லி கொடுக்குறேன். அதாவது மிதன லக்னம், மிதன ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி அதில் ஒரு சில விஷயங்களில் வந்து தவறாக போகக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது. இப்போ இந்த அமைப்பில் மிதன லக்னம், மிதுன லக்னம், மிதுன லக்னம் நாளில் குரு சனி அதிக பாகத்துவம், சுக்கிரன் கெட்டிருக்கின்ற ஒரு நிலையில் மனைவி சரியில்லாமல் போகக்கூடிய அமைப்பு உள்ள இருக்கும். குருதசில சனி சனி திசையில் சில இந்த விஷயங்கள்லாம் வந்து சுக்கரனோடும் ஏழாம் இடத்தோடு பாவகிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த விஷயம் கன்ஃபார்ம் பண்ணப்படணும். இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், குரு பாவக ஆதிபத்தியத்தை எப்படி தான் வலிமை இழப்பார் சனியோடு சேரும்போது அப்படிங்கிற அமைப்பை பொறுத்தது இது. அதாவது ஏழாம் அதிபதியான குரு அட்டமாதிபதியான மிதுன லக்னத்திற்கு எட்டாம் அதிபதியான சனியோடு சேர்ந்து, ஏழு எட்டுக்குடையவர்கள் சேர்ந்து குருவிற்கு ஆகாத எட்டாம் இடமான சனிக்கு பலம் தரக்கூடிய கன்னியில் நான்காம் வீட்டில் சேர்ந்து தசை நடத்தும் பொழுது மனைவியால் மனக்கஷ்டங்கள் இருக்கும், மனைவியின் நடத்தையால் மனக்கஷ்டங்கள் இருக்கும். இது இது வந்து ஏழாம் இடத்தின் இன்னொன்று, நேரடியாக ஏழாம் இடத்துக்கு வந்துடணும். ஏழாம் இடத்தோடு ராகுக்கெதுக்கள் இருக்கணும், ஏழாம் இடத்தோடு வேறு சில இது இருக்கணும், சுக்கிரன் கெட்டு போயிருக்கணும். ஆக இந்த அமைப்புகளில் மனைவியால் மன துன்பங்கள், இது போன்ற அமைப்புகள் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், பாவக ஆதிபத்திய விஷயங்களுக்காக சொன்னேன். எந்த நிலையிலும் இருக்கும் பாவகத்தை சுபத்துவப்படுத்துபவர் குரு. எந்த நிலையிலும் குரு போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டார், குரு எந்த வீடுகளையும் 12 வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தான் ஆகணும், ஒரு 3 வீட்டை எங்கேயாவது பார்த்து தான் ஆகணும். பாவக சுபத்துவத்தில் அதிகத்தன்மை, எல்லா சுபத்துவத்திலையும் முதல் நிலை அவர் தான். காரக கிரக சுபத்துவத்திலேயாவது நான் பௌர்ணமி சந்திரன் சொல்லுவேன், பாவக சுபத்துவத்தில் இருக்கும் வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்துபவர் குரு. பாவக சுபத்துவத்தில் ஒரு 12 லக்னங்களில் 12 வீடுகளில் எந்த வீடில் உட்கார்ந்துருக்கிறாரோ, குரு உட்கார்ந்த வீடு உங்களுக்கு ஆதிபத்திய, அவருடைய துலாம் லக்னமாக இருந்தால் ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவத்தை செய்யும். ரிஷப துலாம் லக்னங்களுக்கு அவருடைய ஆதிபத்தியத்தை காரகத்துவத்தை ஒரு நல்ல அளவில் எந்த ஒளித்திறனோடு இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தருவார். ஆகவே குரு எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை உங்கள் கவனம் இது வரணும். பலன் சொல்லும்போது பாருங்கள், எடுத்த இடத்துல அவர் உலர்விலை சந்திரனை பார்க்குறேன், ஏதோ வளர்புறையில் பிறந்திருக்கிறாரா தேவிரையில் பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்குறேன். அடுத்து குருவுக்கு வந்துடுவேன். அந்த சுபத்துவ சூட்சமோட தத்துவங்களை அப்படியே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா 100% பலன் சொல்வதற்கு நமக்கு எடுத்து கொடுக்கிறவர் குருவாக இருப்பார். ஆகவே 12 வீடுகளில் அவர் எந்த வீடுகளில் இருக்கிறாரோ அந்த வீடு சுபத்துவம் பெறும். 3 வீடுகளை பார்ப்பார், அந்த 3 வீடுகளும் சுபத்துவம் பெறும். ஆக குரு இருக்கும் வீடு, குரு பார்க்கும் வீடு ஒரு ஜாதகத்தில் அதிகமாக அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய ஆக பாவக சுபத்துவம், காரக சுபத்துவம், கிரக சுபத்துவம், அந்த இந்த அமைப்புகளில் நாயகனாக குரு இருப்பார். அதனால் குருவை வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் கவனிக்கணும். அந்த குருவின் தசையை பார்க்கணும்னா அந்த குரு தசை என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ இந்த அமைப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும். அதாவது குருவின் பார்வை, குரு தசையில் குருவின் பார்வை இருக்கின்ற வீடுகளுடைய விஷயங்கள் நடக்கும், குரு இருக்கின்ற வீடுகளுடைய விஷயங்கள் நடக்கும். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய முன்னேற்றம் முன்னோட்டம் சொல்லுகிறேன். இல்லைனா 12 லக்னத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அப்படின்றத கட கட கடகடன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். குரு என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அத்தனை கனெக்டிவிட்டியும் எடுத்தே ஆகும். அத்தனை கனெக்டிவிட்டியும் எப்படி வரும் என்ன வரும், ஒரு 4 பாவங்கள் சொல்லிட்டேன், ஒரு பாவகத்தில் இருப்பார், 3 பாவகத்தை பார்ப்பார். அப்போ அந்த 3 வரணும்னு தெரியுமா, குருவின் பார்வை மட்டும் ரொம்ப மிகச்சிறப்பான ஸ்பெஷல் பார்வை. என்ன அப்படின்னா, அதை கூட ஒரு வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்கள், ஒரே நேரத்தில் சரம் ஸ்திரம் உபயம் என்ற 3 ராசி, 3 வகையான ராசிகளையும் பார்க்கும் ஒரே கிரகம் குரு. ஒரு ஜாதகத்தின் ஒரு சரவீட்டையும் ஒரு ஸ்திர வீட்டையும் ஒரு உபய வீட்டையும் பார்ப்பார். இந்த ஒரே தன்மை குருவுக்கு மட்டும்தான், அவர் மிகப்பெரிய சுபர் என்கிறதுனால 3 வீடுகளை பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட செவ்வாய்க்கும் சனிக்கும் வந்து இந்த அமைப்பு கிடையாது. ஏன்னா சனி வந்து 3-7 பத்தை பார்ப்பார், செவ்வாய் வந்து 4-7-8 பார்ப்பார், குரு 5-7-9 பார்ப்பார். குருவின் இந்த பார்வை ஒரு சர வீட்டிலும் ஒரு ஸ்திர வீட்டிலும் ஒரு உபய வீட்டிலும் விழும். ஆக எல்லா நிலைகளிலும் ஒரு மேம்பட்ட உயர்நிலை சுவராக குரு இருப்பார். அந்த குருவை ராகுவிற்கு அடுத்து ஒரு ஜோதிடத்தில் அதிகமான உயர்நிலை புரிதல் ஒருவருக்கு வர வேண்டும் என்றால் ராகுவை புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன்.
ராகவை புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஜோதிடம் பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம் என்று கூட நான் சொல்லியிருக்கிறேன். இந்த அமைப்பில் ராகுவிற்கு அடுத்து குருவை புரிந்து கொண்டால் சுபத்துவம் பிடிபட்டு விட்டது என்று அர்த்தம். ஜோதிடமே வந்துட்ட ஒரு நிலைமையில் ஜோதிடத்திற்கு அதற்குள்ள வருகின்ற ஒரு ஆழமான பகுதியாக குரு சுபத்துவத்தை புரிந்து கொண்டார், குருவின் பாவத்துவத்தை புரிந்து கொண்டார், குரு எப்போது பாவத்துவம் அடைவார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த குரு வந்து என்னென்ன லக்னங்களுக்கு என்னென்ற பலன்களை செய்வார் அப்படின்றத சொல்லலாம். இன்னொன்று வந்து 20-25 நிமிஷம் அரை மணி நேரம் ஒரு வீடியோ போடுற அந்த ஒரு அரை மணி நேரம்லாம் ஒரு நாள் முழுக்க ஒரு கிரகத்தை பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஏதாவது சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு எதையாவது ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மிக சூட்சமான விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் 12 லக்னங்களுக்குன்னு ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த 12 லக்னங்களுக்குன்னு ஆரம்பிச்சிடுற போது அடுத்த குரு என்ன என்னென்ன இப்போ அந்த வீடுகள் சொல்லிட்டேன், 12 வீடுகளில் என்னென்ன இடங்கள்ல இருந்தால் அவர் எப்படி இருப்பார், எப்படி இருக்கக்கூடாது, எந்தெந்த இடங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து 12 லக்னங்கள், அப்போ அந்த 12 லக்னங்களில் யார் யாருக்கு அவருடைய அணில மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், தனுசு, மீனம், இந்த 6 லக்னங்களுக்கு குரு எந்த நிலைமையிலும் நல்ல பலன்களை செய்வார். இதுல இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட், தனுசு மீன லக்னங்களுக்கு அவர் வந்து அந்த கேந்திராதித்ய தோஷத்தையும் செய்வார். அது ஒரு பெரிய விஷயம். அதையும் பார்க்கணும். தன்னுடைய லக்னங்களாக இருந்தாலும் தனுசு லக்னமாக வரும்போது 4ஆம் இட கேந்திரம், லக்னம் கேந்திரம்ன்றது லக்னம் கிடையாது, 4-7 பத்து தான். அப்போ லக்னத்தில் இருக்கின்ற குரு திக்பலமாவார், அதிக சுபத்துவத்தை அடைவார் அப்படின்றதுனால எந்த லக்னத்திலையும் குரு இருந்தால் அவர் கொடுத்து வைத்தவர். ஏன்னா 5-7-9 பார்ப்பார், திக்பலம் அடைவார். நீச்சமாகவே மகர லக்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீச்சமாவார், ஸ்தானபலம் கண்டிப்பாக உண்டு. எந்த லக்னத்தில் குரு இருக்கிறாரோ அவன் கொடுத்து வைத்தவன், நல்லவன், நல்ல சிந்தனை உள்ளவன், தெளிவான சிந்தனை உள்ளவன், திடமான மனது உள்ளவன். ராசியை பார்த்துட்டாரா, சூப்பர். லக்னத்தில் குரு உட்கார்ந்து ராசியை பார்க்கிறாருன்னு அர்த்தம் சந்திரன் 5-7 இருக்கிறார். அப்படியே அந்த 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 டிகினிட்டியை கொண்டு வந்தணும், அந்த குவாலிட்டியை கொண்டு வந்தணும். லக்னத்தில் குரு உட்கார்றார், டிக்பலமாக இருக்கிறார். குரு எந்த வீட்டில் இருக்கிறார், நான் சொன்ன அந்த 6 வீட்டில் இருக்கிறார், 4 வீட்டில் இருக்கிறார், இதில் இருக்கிறாரா, அது நட்பு நட்பு ஆட்சி நீ ஆட்சி உச்சம் இது போன்ற அமைப்புகள் இருக்கிறாரா, அங்கிருந்து 5-9 சந்திரன் இருக்கிறாரா, சூப்பர், அவ்வளோதான். அது வந்து குவாலிட்டியான ஜாதகம், கொடுத்து வைத்த ஜாதகம், பிறவி முதல் கடைசி வரை நன்றாக இருக்கிறதுக்குன்னே பிறந்த ஜாதகம். என்ன, மனம் நன்றாக இருக்கிறது, லக்னம் வலுவாக இருக்கிறது. லக்னம் தானே மனதை குறிக்குது, லக்னம் வலுவாக இருக்கிறது, மனம் செயல் இரண்டும் நன்றாக சுத்தமாக இருக்கு, எண்ணம் போல் வாழ்வுன்னு அது தானே சொன்னது. அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைச்சிட்டோம்னா கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போவோம், நம்முடைய எண்ணமே நம்மை கொன்று விடும். நம்ம அவனை கெடுத்துட்டோமேன்ற நம்முடைய உள் உணர்வு உள் உணர்ச்சியை உறுத்தலே நம்மளை உறுத்தி உறுத்தி நம்மளை கீழே கொண்டு வந்துடும். அதனால தான் குரு லக்னத்தில் வலுத்து ராசியை பார்த்தால் ஒருவன் நல்ல மனது, தெளிவான மனது, தெளிவான சிந்தனை, யாரையும் கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அடுத்தவனிடம் ஏமாந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து அவனை கெடுக்க மாட்டேன், போயிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல எண்ணம், நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக அந்த லக்னத்தில் குரு இருந்து ராசியை பார்த்தான். அது அப்போ ராசி வந்து 5-9 ஆகிடும். இதெல்லாம் ஒரு சுற்றுமான அமைப்புகள். குருதசையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் போய்தான் வர வேண்டியிருக்கு. ஆகவே சரி, அடுத்து நான் சொன்னதை போல் அந்த 12 லக்னங்கள்லேயும் எங்கே இருந்தாலும் லக்னம் இருந்தால் சுபத்துவம். அது என்ன, லக்னத்தில் அவர் திக்பலம் அடைகிறார், அவர் ஸ்தானபலத்தை இழந்திருந்தால் கூட லக்னத்தில் திக்பலம் அடைகிறார், அது ஒரு பெரிய அமைப்பு இல்லையா. அடுத்து கேந்திராதிபத்திய தோஷத்தில், கேந்திராதிபத்திய தோஷ வீடுகளில் அவர் இருக்கக்கூடாது. அவர் வந்து மிதுனம் கன்னிக்கு 7 10ஆம் இடங்களில் இருக்கக்கூடாது. மிதுனம் கன்னிக்கு 7, 4, 7ஆம் இடங்களில், குறிப்பாக 7ஆம் இடத்துல கேந்திராதிபதி மாரகாதிபதி சுத்தமாக போட்டு வாய்க்க வாட்டி வதக்குவார். மிதுனத்திற்கு அவரே மாரக கேந்திர பாதக அதிபதியாக வருவார். கன்னிக்கும் மாரக கேந்திர பாதக அதிபதியாக வருவார். 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை வருவார். 4ஆம் இடம் 10ஆம் இடத்தை கெடுப்பார். கேந்திரா முழுக்க முழுக்க சுபத்துவமாகி, அதிக சுபத்துவமாகி, சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற நிலையில் கேந்திராதித்ய தோஷத்தை கொடுப்பார். தன் வீடுகளான தனுசுக்கு 4ஆம் இடத்துல கேந்திராதித்ய தோஷத்தை கொடுப்பார். சனி செவ்வாயுடைய சம்பந்தம் இருந்தால் கேந்திராதித்ய தோஷம் இருக்காது. அதிக சுபத்துவமான நிலைமையில தான் ஒரு கிரகம் வந்து கேந்திராதித்ய தோஷத்தை கொடுக்கும். மற்றபடி கேந்திராதித்ய தோஷ நிலையை குரு வந்து கொடுக்க மாட்டார். மீனத்துக்கு 10ஆம் இடத்தில் கேந்திராதித்ய தோஷத்தையும், தனுசிற்கு 4ஆம் இடத்துல கேந்திராதித்ய தோஷத்தையும் அவர் கொடுப்பார். மற்ற இட அந்த லக்ன இடங்களில் அவர் கொடுக்கறதில்ல.
இதுதான் குரு பத்தின ஒரு பிரீஃப். சரி, அடுத்து மேஷ லக்னத்திற்கு. மேஷ லக்னம் 6 லக்னங்கள் சொல்லிட்டேன் இல்லையா, மேஷ லக்னத்திற்கு அவர் 9ஆம் இடத்துல, அவர் அந்த கேந்திர கோணங்கள்ல. மேஷ லக்னத்திற்கு கேந்திர கோணங்கள்ல, அதாவது கோணங்கள்ல மட்டும், எப்பவுமே குரு வந்து சுபகிரகம், அதே ஒன்று சொல்லிடுறேன். குரு வந்து கேந்திரங்கள்ல இருக்கிறது ஹம்ச யோகம்னு சொல்லப்பட்டாலும் இயற்கை சுவரான குரு திரிகோணங்கள் இருக்கிறதா மிகப்பெரிய மேன்மை. லக்னம் 5 9 தான் அவருடைய இடமா இருக்கணும். 1 5 9 குரு வந்து அதிகமான பலனை பலத்தை தருவார். இதில் இது வந்து ரொம்ப பெரிய உண்மை. 4 7 10 1 4 7 10 ஆட்சி உச்சமான ஹம்ச யோகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அதைவிட மேம்பட்ட ஒரு யோகம் குரு திரிகோணங்களில் சாதாரண அமைப்புகளில் இருக்கும்போதே கிடைக்கும். ஆகவே குரு ஹம்ச பஞ்சமாய கோஷ யோகங்களை பற்றி தனியாக ஆர்டிகல் இது வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க, அந்த அதில் போய் ஹம்ச யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த அமைப்புகளில் எப்போதுமே இயற்கை சுபகிரகமான குரு 1 5 9 இடங்களில் தான் நிச்சயமாக அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு அருமையான பலன்கள் கண்டிப்பாக அவருக்கு இருக்கும். சரி, அடுத்து மேஷ லக்னத்திற்கு 5 9 5 எப்பவுமே அந்த 5 9 நட்பு லக்னங்களுக்கு வந்துட்டார்னா அவர் வந்து ஆட்சியாக வருவார், மூல திரிகோணமாக வருவார், அதி நட்பு வீட்டில் வருவார். மேஷ லக்னத்திற்கு அவர் 5ஆம் இடமாகிய சிம்மத்திலையும் 9ஆம் இடமாகிய இதுலேயும் இருப்பார். அதேமாதிரி ஆட்சியாக இருக்கிறது 12ஆம் இடத்துல. 12ஆம் இடத்துலலாம் இருந்தால் அவர் வந்து அந்த 12ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால் வெளிநாடு வெளிமாநில அமைப்புகளை கொடுப்பார். ஆகவே மேஷம் நான் சொல்ற இந்த 6 லக்னங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நல்ல பலன்கள் தான். ரிஷபத்திற்கு அவர் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தால் அவர் வந்து அந்த வெளிநாடு வெளிமாநிலம் 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ பொதுவாகவே ஒரு 4ஆம் இடத்து கேந்திரத்தில் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னம் 4 எந்த ஒரு ஜாதகத்திலும் 8 4 8ஆம் இடங்களில் போய் குரு உட்காந்துட்டார்னு வைங்க, அந்த 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 மனித தூர இடங்களில் பிழைக்கிறவராக இருப்பார். வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புகள் அவருக்கு இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு 8 12ஆம் 8 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். 4ஆம் இடத்துல ஒரு குரு வந்து உட்காண்டார்னாலே குரு வந்து 4ஆம் இடத்தில் இருக்கின்ற நிலைமையில் 8 12ஆம் இடங்களை பார்ப்பார். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற நிலைமையில 12ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 8 12ஆம் இடங்கள் சுபத்துவமானா வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டில் வசிக்கிறது, வெளிநாட்டிலே நிரந்தரமாக இருக்கிறதுன்றதை சொல்லியிருக்கிறேன். அப்போ 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்து 8ஆம் இடத்தை சுபத்துவமாக்கி 12ஆம் இடத்தை பார்த்து அந்த அமைப்பு வந்துடும். வெளிநாடுகளில் பெரும்பாலும் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 4ல் 8ல் இதில் தான் குரு இருப்பார். 4 8ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவர் வந்து தூரடங்களாக லாபம் அப்படின்றத கொடுப்பார். ரிஷப லக்னத்திற்கு அவர் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு மேன்மை தான். 11ஆம் இடத்தில் இருக்கிறது அதை விட பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இப்போது நான் சொன்ன இடங்களில் இருக்கின்ற அமைப்புகளில் தான் அவர் ரிஷப லக்னத்துக்கு இருக்கணும். மற்ற இடங்களில் இருந்தாலே வேறு விதமான பலன்கள் வந்துடும். மிதுன லக்னத்திற்கு குரு வந்து 6 8 12ல் மறையணும், நட்பு விடுகலை. உபய லக்னங்களுக்கு குரு வந்து 6 8 12ல் மறையணும், நட்பு விடுகல. 3ல் 3ஆம் இடத்துல அவர் நல்ல பலன்களை செய்வார். மற்ற இடங்கள்லாம் வந்து சுமாரான பலன்கள் புரிஞ்சுக்கோங்க. 3ஆம் இடத்தில் 3 6 8 12ல் மறைவு ஸ்தானங்களில் மறையணும். உபய லக்னங்களுக்கு அவர் மறையிறது நல்லது. அல்லது 3 6 10 ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 6 10 11 3 6 8 12 3 6 10 11 இந்த இடங்களில் எது வந்து குருவுக்கு நட்பு விடுகளோ அந்த இடத்துக்கு தான் உபய லக்னங்களுக்கு மிதனத்திற்கும் கண்ணிக்கு அவர் பலன் தருவார். மிதனத்திற்கும் கண்ணிற்கும் மிதனத்திற்கு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 6ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் இருப்பது ஓரளவு நல்லது. 11ஆம் இடத்தில் இருப்பது அதி நல்லது. 12ஆம் இடத்தில் இருந்தார்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே உபய லக்னங்களான மிதனத்திற்கும் கன்னிக்கும் 3 6 8 12 அல்லது 3 6 10 11 நட்பு இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. இதை வந்து சுருக்கமாக புரிஞ்சுக்கோங்க. கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவர் எந்த ஒரு அமைப்புலையும் வந்து ஒரு நல்ல பலன்களை தான் தருவார். ஆனால் கடகத்துக்கு 6ஆம் இடத்தோடு இருக்கக்கூடாது. 2ல் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடாது. 6ல் இருக்கக்கூடாது. ஒரு இயற்கை சுபகிரகம் 6ல் இருந்தால் கடன் தொல்லைகளை கொடுப்பார். அவருடைய அந்த காரகத்துவத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். 2ஆம் இடத்துல உட்காந்து 18 வீட்டில் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்த்துட்டார்னா தசையில் ஒரு 8 வருஷம் போட்டு அவனை கடங்காரனாக்கி பிச்சு பின்னி பிணங்கி எடுத்துருவார். ஆகவே குரு 6ஆம் இடத்தோடு 6ஆம் இடத்தை அடுத்த அதிபதி 6ஆம் இடத்தோடு சுபத்துவமாகி தொடர்பு கொள்ளக்கூடாது. சிம்மத்திற்கு அவர் 8ஆம் இடத்தில் உட்காருவார். 8ஆம் இடத்துல இருக்கலாம். 8ல் வந்து ஆயுள், வெளிநாட்டு அமைப்பு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த அமைப்போடு கொடுப்பார். கன்னிக்கு சொல்லிவிட்டேன். கன்னிக்கும் உபய லக்னங்களான கன்னிக்கு 3 6 8 12 அல்லது 3 6 10 11 ஆகிய இடங்களில் நட்பாக இருக்க வேண்டும். துலாத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளவே கூடாது. எந்த நிலையிலும் கடக துலாமிற்கு அவர் வந்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. தொடர்பு கொண்டால் அந்த மனிதனை கடன் நோய் எதிரி, வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து. இந்த அமைப்போல அவர் கண்டிப்பாக செய்வார். துலாம் லக்னத்துக்கு அவர் ஆதிபத்திய விசேஷமே இல்லாதவர். அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். 6க்கு 6ல் 6க்கு 8ல் 6க்கு 12ல் மறைஞ்ச அவர் நல்ல வளங்களை செய்வார். இதை தவிர வேற எந்த இடத்துலையும் அவர் வந்து பெரிய மனசார நல்ல இதை துலாமத்துக்கு அவர் செய்யவே மாட்டார். 6க்கு 6ல் மறையணும், 6க்கு 8ல் மறையணும், 6க்கு 12ல் மறையணும். அதாவது 11
பதினொன்று லக்னம் அஞ்சில் இருக்கணும், அப்போ தான் ஓரளவுக்காக நல்லது செய்வார். அடுத்து விருச்சிகம், விருச்சிகத்துக்கு அவர் தாராளமான பூரண ராஜயவாதி மாதிரி, ரெண்டு அஞ்சு கூடியவர். எந்த இடத்துல இருந்தாலும் அவரால் நன்மைகள் இருக்கும், 12லேயும் மறைஞ்சாலும் பரவாயில்ல, எந்த இடத்துலையும் விருச்சிக லக்னத்துக்கு அவர் வந்து அஸ்தமனம் கிரகணம் சனியோடு சேர்த்து போன்ற பலவீனமான நிலைமையில் மட்டும்தான் அவர் வந்து விருச்சிக லக்னத்திற்கு துன்பங்களை தருவார். அடுத்து தனுசு, கேந்திராதிபத்திய தோஷ அமைப்புகளை சொல்லிட்டேன், ஒன்றில் உட்காந்து 5, 7, 9 பார்த்துட்டாலே போகிறோம். கோணங்களில் இருந்தால் மிகப்பெரிய யோகம், கேந்திரத்தில் இருந்தால் அந்த கேந்திராதிபத்திய தோஷமும் உண்டு, ஹம்ச யோகமும் உண்டு. எது அப்படின்றத அனுபவத்தில் தான் நீங்கள் புரிஞ்சு பார்த்துக்கணும். மகரத்துக்கு லக்னத்திலே நீச்சமாக இருந்தாலும் அப்படி ஒன்றும் பெரிய மைனஸை செய்ய மாட்டார். மகரத்தில் நீச்சமாக இருந்தாலும் சனியோடு சேர்ந்தால் பாபத்துவம் அடைவார், அப்போ பலன்கள் குறையும். செவ்வாயோடு சேர்ந்தால் நீச்சமங்கமாயிடுவார். ஆக தனித்திருந்தால் மிகப்பெரிய நல்ல பலன்களையே செய்வார். ஆதிபத்திய விசேஷம் குறைவுபட்டாலும் அங்கேயே வந்து மகரத்திலே பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே வந்து சரியில்லாத சாரங்கள் தான் இருக்கும். அட்டமாதி விசாரம் உட்காரக்கூடாது, நல்ல பலன்களை செய்ய மாட்டார். செவ்வாயோட சாரம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கும். மற்றபடி வந்து பெரிய கெடுதல்கள் குருவால் இருக்காது. எப்போதுமே வந்து ஒரு நல்லவன் அடிக்கடி சொல்லுவேன், குரு சனி வந்து ஒரு கிலோ செங்கல் தூக்கி அடித்தார்னா அதே 1 கிலோ பூப்பந்த தூக்கி குரு அடிப்பார். குரு அடித்தார்னா ஊம காயங்கள் வரும், சனி அடித்தா ரத்த காயம் வரும், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் குரு டீசெண்டாக அடிப்பார். அடுத்து கும்பம், கும்பம் வந்து அவருக்கு ஒரு புரிந்துணர்வு உள்ள ஒரு லக்னம் வீடு. அந்த வீட்டில் அவர் உட்காந்தார்னா ஆன்மீக அமைப்புகளை கொடுப்பார். கும்பம் அதான் அந்த கும்ப மேலாவை பற்றி சொல்லிட்டேன், ஆன்மீக அமைப்புகளை கொடுப்பார், அரசு அமைப்புகளை கொடுப்பார், நேர சிம்மத்தை பார்ப்பார், சிம்மத்தை பார்ப்பார். ஆகவே சூரியன் சிம்மம் இது போன்ற சுபத்துவ அமைப்புல கும்பத்துடைய நிதான தன்மையை நீக்கிறவர் லக்னத்தில் மறந்த குரு. ரொம்ப நிதானம் அப்படி இப்படின்னு இருக்கிற தாழ்வு மனப்பான்மை இதெல்லாத்தையும் நீக்கி ஆன்மீகத்தை கொடுத்து ஒரு அருமையான ஒரு அமைப்பை கும்பத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது, லக்னத்தில் இருக்கிறது. ஆக கும்பத்தின் குறைகளை களையக்கூடிய அமைப்பில் குரு இருப்பார். மற்றபடி 5, 9 இருக்கிறது தான் நல்லது. அது நட்பு வீட்டில் நட்பு வீடுகளை நான் சொன்ன நட்பு வீடுகளில் இருக்கிறது நல்ல பலன்களை தரும். நிறைவாக மீனம், மீனத்திற்கு லக்னத்தில் இருந்தால் திக்பலம், 5, 7, 9 பார்ப்பார். 9ஆம் இடத்தில் மீனத்திற்கு 9 பத்தில் பரிவர்த்தனையான சூப்பர். 9ஆம் இடம் நட்பு வீடு, 10ஆம் இடத்துல செவ்வாய், ரெண்டு பேருமே நட்பு பரிவர்த்தனை ஆவார்கள். இதெல்லாம் வந்து இந்த அம்சயோக கட்டுரைகளில் இதில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள், உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமான சில ஏதோ கட்டுரைகளில் எழுதியிருப்பேன். ஆக அடுத்து வந்து பகை வீடுகளில் அந்த 3-6 உபய லக்னங்களுக்குரிய அந்த 3-6 பத்து பவனங்கள் அவர் இருக்கக்கூடாது. ஏன்னா அவருடைய லக்னங்கள் உபய லக்னங்கள் இருக்குது, எதிர் லக்னங்களுக்கு மட்டும்தான் அவர் இருக்கணும். மீனத்திற்கு 5, 7, 9 இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை, 9ஆம் இடத்தில் இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை. இன்னொன்று 5ஆம் இடத்துல அவர் தனிச்சிருக்கக்கூடாது, மீன லக்னத்திற்கு மட்டும் இந்த உச்ச நிலைமை செல்லுபடியாகாது. அதையும் நிறைய வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன், தனித்து உச்சமான சுத்தமாக கெடுவர், அதிக சுபம் அதிக சுபத்துவம். ஏற்கனவே அவர் 1000 வாட்ஸ் பல்பு, அது போய் 2000 வாட்ஸ் பல்போடு சேர்ந்த மாதிரி தனித்து மீனத்தில் உச்சமாக இருக்கிறத விட உபய லக்னத்திற்கு அந்த 3, 6, 8, 12 சொன்னேன் இல்லையா, அந்த 3, 6, 8, 12 அமைப்பின்படி அவர் 6ஆம் இடத்துல அதிநட்பு அப்படி வந்தணும். 6ஆம் இடத்துல அதிநட்பாகி 10ஆம் இடம் கூட பரவாயில்ல, 3ஆம் இடம் சூரியனோட சுகனோட வீட்டில் இருக்கக்கூடாது, 3ஆம் இடத்துல இல்லாமல் 6ஆம் இடத்துல இருந்தால் நல்ல பலன்கள். 10ஆம் இடத்தை பார்ப்பார், ஜீவனத்தின் மூலமாக ஜாதகர் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் இருப்பார். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் அவர் வந்து மீன லக்னத்துக்கு தனிச்சு கேதுவோடு சேர்ந்து வேறு விதமாக பங்கப்பட்டு வேறு விதமாக உச்சமாக இருக்கும் போது பங்கப்பட்டு இருந்தால் அவர் வந்து நல்ல பலன்களை தருவார். கேதுவோட நிறைய மீன கடகராக கடகத்தில் உச்சமான ஜாதகங்களை பார்த்தீங்கன்னா அப்போ கேதுவோடு சேர்ந்திருப்பார். ஆக அந்த அமைப்புகளில் பரவாயில்ல, தனித்து உச்சமாக இருந்தால் அந்த ஜாதகரை வந்து முன்னேற விட மாட்டார். அவருடைய தசையிலேயே மிகப்பெரிய மேன்மைகள்லாம் அவர் கொடுக்கறதில்ல, அதுக்கு அந்த காரக பாவனாஸ்தியும் ஒரு காரணம். 5ஆம் இடத்துல அவர் தனித்து இருக்கக்கூடாது, அந்தணன் தனித்திருந்தால் அவதிகள் மெத்த உண்டுனது ஒரு பாட்டெலாம் இருக்குது, பாட்டை சொல்லாத வேணாம். காரக பாவனாஸ்தி பிரகாரம் சில நேரங்களில் 5ஆம் இடத்துல அவர் நல்ல பலன்களை தர்றதில்ல, அதிகமான சுபத்துவத்தை அடையும் போது. அங்கே கேதுவோடு சேர்ந்திருக்கிறது வேறு கிரகங்களோடு சேர்ந்து பங்கப்பட்டிருக்கின்றனால நல்ல பலன்களை நிச்சயமாக தருவார். ஆகவே இதுவே வந்து உங்களுக்கு நல்ல இதாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம மிக மிக முக்கியமான சனிதசையை பார்ப்போம், சனிதசை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள், வாழ்த்துக்கள்.